இங்க நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்கும்போது இது கனவா இல்ல நனவானே தெரியல. மறையூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஸ்கூலுக்கு எப்பேற்பட்ட நடிகர் வந்திருக்காரு. இங்க இருக்கின்ற அத்தனை பேர் கண்களிலும் அவருடைய கதாபாத்திரங்கள் அத்தனையும் உயிர் பெற்று வந்து போய் கொண்டிருக்கின்றன. அந்த பேச்சு, அந்த நடை, கண்களிலே தெரியும் அந்த தீ, அவ்வளவு ஏன் அவர் மௌனங்கள் கூட நம்மை அதிசயிக்க வைத்துள்ளன. இந்த பெருமையெல்லாம் என்னை திரையில் உருவாக்கியவர்களுக்குத்தான் என்று அவர் சொன்னாலும் தனக்குள்ளே உள்ள திறமையை வெளிப்படுத்தியது அவர்தானே. மாநில தேசிய அளவில் அவர் பெற்ற பல விருதுகளும் பட்டங்களுமே அதற்கு சாட்சி. நம் அனைவரின் அன்பிற்குரிய ஒவ்வொரு தமிழனின் இதயத்திலும் இடம்பெற்ற அந்த நட்சத்திர மன்னனை நம்மிடையே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அமர்ந்திருக்கும் இந்த பள்ளியோட நிர்வாகிகளே, இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு இரண்டாம் தாய் தகப்பனா விளங்கும் ஆசிரிய பெருமக்களே, அன்பான குழந்தைகளே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே, என் உயிரிலும் மேலான அன்பு ரசிகர்களே, உங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். எனக்கு முன்னால பேசுறவங்க சொன்னது போல இப்படி ஒரு பள்ளிக்கு நான் வரவேணும், உங்க முன்னாடி நிப்பேன்னு நான் கூட நினைக்கல. நீங்க எல்லாரும் என்னை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு இங்க வந்திருக்கேன். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நான் முன்கூட்டியே எடுத்த முடிவுனாலே ஏற்பட்டதல்ல, எல்லாமே எங்கேயோ தீர்மானிக்கப்பட்டது. உங்க ஊர்ல என் ஷூட்டிங் நடக்கும்போது அந்த ஷூட்டிங் உங்களாலேயே பார்க்க முடியல, அதுக்காக என் குழு சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் என் கமாண்டர்ஸ் அமைச்சிட்டேன். நான் இருக்கிற இடத்துல அவங்க எனக்கு பாதுகாப்பு தரலாம், ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை விட பாதுகாப்பு எனக்கு வேறு யார் தருவாங்க? என் முன்னால நான் மாணவர்களை பார்க்கல, எதிர்கால மேதைகளை பார்க்கறேன், விஞ்ஞானிகளை பார்க்கறேன், அறிஞர்களை பார்க்கறேன், கலைஞர்களை பார்க்கறேன். இன்னும் எத்தனையோ தொழில்கள் செஞ்சு நம்ம பாரத நாட்டுக்கு பெருமை சேர்க்க போற எதிர்காலத்தை பார்க்கறேன். நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன், ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். நம்மளை உட்கார வச்சு நின்றுகிட்டே பாடம் நடத்துற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க, ஆனா நாம வளர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்க உணர்ந்து எவ்வளவு பெரிய ஆளானாலும் மறக்கவே கூடாது. இன்னைக்கு உலகமே போட்டிருக்கும் பில்கேட்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா அவருடைய அப்பா ஒரு ஆசிரியர் இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க உட்காந்துருக்க குழந்தைகிட்ட நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்க ஆசைப்படுறேன், உங்க வாழ்க்கையில நல்ல நண்பனை நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. உங்க பக்கத்துல உட்காந்துருக்க நண்பன் கிட்ட யூனிஃபார்மை மட்டும் போட்டுக்கிற அந்த நண்பன் கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, அவங்ககிட்ட பொறாமை இருக்காது, பகை இருக்காது, உண்மை மட்டும்தான் இருக்கும். எதிர்காலத்தில் நாம் என்ன ஆக போகிறோம் தெரிஞ்சு அவன் நம்ம கூட பழகலை, அவன்தான் நாம் எவ்வளோ பெரிய ஆளானாலும் நம்ம தப்பை சுட்டி காட்டுவான். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லும்போது எனக்கு என் சின்ன வயசு ஞாபகத்துக்கு வருது. இப்போ உங்களுக்கெல்லாம் போட்டுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, தேவையான பாடப்புத்தகம் கிடைக்குது, ஆனால் இது எதுவுமே கிடைக்காத ஒரு அசோக் குமாரை உங்களை அதை நினச்சி பார்க்க முடியுமா? அன்னைக்கு நான் வெறும் அசோக், பரம ஏழையான ராஜகுமாரின் மகன்தான் இந்த அசோக்குமார். ட்ரெஸ் வாங்க வசதி இல்லாமல் ஒட்டு போட்ட சட்டையோட முட்டிக்கு கீழே கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இந்த டவுசரை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போன அசோக்குமார் நான் தான். கொடை வாங்க வழி இல்லாமல் மலையில் நினையாமல் இருக்க வாழை இலையை வெட்டி தலைமையில் வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன அசோக் தான் இந்த அசோக்குமார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவன் வாழ்வில் உயர்றதுக்கு உந்துகோலா ஒரு மனுஷன் இருப்பான். எனக்கும் அப்படி ஒரு நண்பன் இருந்தான், சிவப்பு கடுக்கன் போட்ட என் ஆறுயிர் நண்பன். எதுவுமே இல்லாத இந்த அசோகனை ஏதாவது ஆக்கியே தீருவேன் கங்கணம் கட்டிக்கிட்டு இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த என் தோழன் பாலகிருஷ்ணன், என் உயிருக்கும் உயிரான பாலு. மத்தியான சாப்பாட்டு வேளையில் நான் தண்ணி மட்டும் குடிக்கிறத பார்த்துட்டு தன் டிஃபன் பாக்ஸை நீட்டி எனக்கு சோறு போட்ட பாலம்,
அவன் அப்பாவுக்கு தெரியாமல் கொண்டு வர பணத்தில் நாங்கள் டூரிங் டாக்கிஸ் மண் திரையில் உக்காந்து எவ்வளவோ சினிமா பார்த்துருக்கோம். உண்மையிலேயே என் வாழ்க்கையில் நான் முதல் சினிமாவை பார்த்தது அவன் காசில் தான். எனக்கு கடலை மீட்டா ரொம்ப பிடிக்கும்னு ஆசையாக வாங்கி தருவான். அவன் வாழ்க்கையை விட என் வாழ்க்கை மேலே தான் ரொம்ப அக்கறை காட்டுவான். நான் வளர்ந்து பெரிய ஆளாக வரணும்னு ரொம்ப விரும்பினான். அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் எந்த கடையில் உட்கார வச்சு என் முடியை வெட்டி என்னை அழகுபடுத்துவான். எனக்குள்ளே ஒரு நடிகன் இருக்கான்னு முத முதல்ல எனக்கே சொன்னது அவன் தான். நான் இந்த உலகத்தை பார்த்தது அவன் கண்ணால் தான். எனக்குள்ள சினிமாங்கிற கனவை உண்டாக்குனது அவன் தான். நான் 10ஆம் கிளாஸ் படித்து பாஸ் பண்ண பிறகு மேலே படிக்க வசதி இல்லை, கையில் காசு இல்லை, என்ன படுதுன்னு தெரியல, உலகமே இருட்டாயிடுச்சு. அப்போ என் நண்பன் பாலு, டேய் நீ நடிக்க போடா, பெரிய ஆர்டிஸ்டாக ஒரு வேடா அப்படின்னு சொன்னான். நடிகனா? நானா? எப்படிடா அப்படின்னு கேட்டேன். டேய் நீ ஸ்கூலில் குருஷத்தை ட்ராமா போட்டபோது துரியோதனம் கேரக்டர் பண்ணியே, அப்போ எல்லாரும் உன்னை பாராட்டினாங்களே, அது உன் நடிப்பை பட்டு பார்த்து பாராட்டலடா, உன் ஸ்டைலையும் பார்த்து பாராட்டினாங்க, நீ பெரிய நடிகன் ஆவேடா, நீ மட்ராஸுக்கு போ அப்படின்னு சொல்லி அவன் காதில் இருந்த ரெண்டு கடுக்கதையும் வித்து என்ன மட்ராஸுக்கு அனுப்பி வச்சா. நான் இந்த கடனை எப்போ எப்படி அடைக்க போறேன்னு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னது எனக்கு இப்போவும் ஞாபகத்தில் இருக்கு. நீ எனக்கு திருப்பி தர வேண்டியது எதுவுமே இல்லை அசோக், ஆனால் நாளைக்கு நீ ஒரு பெரிய மனுஷனாகி உதவுற நிலையில் நீ இருந்து யாராவது உன்கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போது என்ன நீ ஞாபகம் வச்சுக்கோ, அது போதும்னு சொன்னான். அவன் கொடுத்த பணத்தோட சென்னைக்கு புறப்பட்ட அந்த அசோக் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நடிகன் அசோக் நான் நிற்கிறேன். நான் இங்க நிற்கிறேன், ஆனா என் நண்ப எங்க நிற்கிறான்னு தெரியல. எங்க நிற்கிறான்னு தெரியல. ஒரு காதல் பிரச்சனையில் ஊரை விட்டு ஓடி போன என் பாலகிருஷ்ண இன்னும் நினைவு விட்டு நீங்கவே இல்லை. இந்த குசேலனை தன் படத்தினால குபேரனாக்கிய அந்த கிருஷ்ணன் என் பாலகிருஷ்ணன் இன்னும் என் உயிரில் கலந்திருக்கான். நண்பா, உன்னுடைய நண்பன் நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது என் பக்கத்தில் நீ இல்லையேங்கிற வேதனை ஒவ்வொரு நிமிஷமும் என்னை யோசிக்க வைக்கிறது. பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க, அவங்க ஏன் நண்பனை விட்டாங்க தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம்தான் தெய்வம். வாழ்க தமிழ் மக்கள், வளர்க தமிழ்நாடு, ஜெய் ஹிந்த். ஐம் சாரி சார், நான் இதுவரைக்கும் யாருக்கு ரசிகனாக இருந்ததில்லை, ஆனால் இன்னையிலிருந்து இந்த மனுஷனுக்கு நானும். இதுவரைக்கும் எங்கள் கஷ்டத்தையெல்லாம் சொல்லி நிறைய மனு போட்டோம், தந்தி கூட அடித்தோம், ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. 100 மனு போட்டோம்னா ஒருத்தர் வருவார் கலெக்டர்னு, வந்து ஊரை பார்ப்பார், பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலான்னு போயிடுவாருங்க. வந்தவங்களாம் வெள்ளைக்காரங்க, ஒன்றும் செய்யலை. நீங்கள் நம்மளாக இருக்கீங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும்னு நம்புகிறோம். ஒரு கலெக்டராக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன். உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்க. தண்ணி தாங்க பிரச்சனை. அதோ தெரியுதே அந்த ஆறு, அது எவ்வளவு வறண்டு கிடக்குது பாருங்க. வருஷத்துல 9 மாசம்.